வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. மார்ஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல மதன் ரவிச்சந்திரன் சில பேருடைய ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ வீடியோலாம் லீக் பண்ணியிருந்தார்ல, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில பேரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு தோணுச்சு. சிலரை பார்க்கும்போது என்ன உருட்டு உருட்டுனீங்க, ஒரு நாள் சிக்குவீங்கன்னு தெரியும், சிக்கிட்டீங்க அப்படின்னு தோணுச்சு. சிலரை பார்க்கும்போது நீங்களும் மடா அப்படின்னு தோணுச்சு. ஆனா இந்த லிஸ்ட்ல ஒரு கேரக்டரை பார்க்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆதன் தமிழ் மாதேஷ் தான். ஆக சிறந்த ஆளுமைகளை பேட்டி எடுக்கும் மாதேஷ் மாட்டினார்ல, அதுதான் செம்ம காமெடி. அதுல அதுலயும் அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, உதாரணத்துக்கு அந்த அரை கேஸ் டிம்பீரை வாங்கி உள்ள வைக்கிறது, அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நீட் இருக்கு, நீங்க டேப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அது கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல, கம்பெனில கூட கேட்கலாம், ஆனா இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நம்ம விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமி சார், அவரை கூட்டி போய் சிக்க வச்சது இல்லாம அவருக்கு ஒரு ரிங்கு கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரிங்கு உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் வாங்கணும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருல, அந்த ரியாக்ஷனு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஆள் மேல மட்டும் ஏண்டா கோமே வர மாட்டேந்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆக்சுவலாவே இதுக்கு முன்னாடி அவர் இந்த நேர்காணல்லாம் பண்ணுவார்ல, அப்பவே நமக்கு வந்து சில டவுட் இருக்கும், இந்த இடத்துல கரெக்டாக கேட்குறாருல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வீடியோவை பார்த்தோன்னா அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். என்னடா அந்த வீடியோவில் அப்படி கேட்டவன் இந்த இடத்துல அமைதியாக இருக்கிற அப்படி கடந்து போகிற அப்படி அப்படின்லாம் தோணும். புரிதல் இல்லையா, இல்லைன்னா மறந்துட்டா அப்படியா, என்னன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கிறோம். இப்போ கிளியராக புரியுது இந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டாக சீமான் அண்ணன் அடித்து அடித்து வர வச்சுருந்தார்ல, அதுதான் சீமான் சார் மேல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் தனி. ஆனாலும் டைரக்டரா அவர் ரொம்ப பிடிக்கும், அது வேற என்னாலும் அரசியல் இதுல கூட பாத்தீங்கன்னா சீமான் சார் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க, இப்ப விஜயகாந்த் சார் உள்ள போனார்ல சட்டமன்றத்துக்குள்ள, அந்த மாதிரி வந்து இந்த கூட்டம் போனா எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. போனா நல்லா இருக்கும்ல, என்னதான் பேசுறாங்க பார்ப்போம்ல, உள்ள போனா நல்லா இருக்கும்ல, பேசுவாங்களா மாட்டாங்களா, பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ஸோ அவர் வந்து தேவையானவர் தான், இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ் அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒருத்தர் இருக்க வேண்டியவர் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அடிச்சு அடிச்சு வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருட்டார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சீமான் சார் மேலே பரிதாபமாக தான் இருந்துச்சு. இன்னும் இந்த கேரக்டர்லாம் வந்து இப்படி கலாய்கிற அளவுக்கு இப்படி போயிட்டாரே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. இது இவரை பார்க்கும்போது நமக்கு மட்டுமே சிரிப்பு இல்லை, நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றதுனால தான் சோசியல் மீடியாவில் இவருக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியா மீம்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தலைமை வந்து எப்போ ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வாண்டடா போயிட்டாரு ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பதிவெல்லாம் நீ போடு தல, ரிப்ளை போடு, போட்டதுக்கு அப்புறமா நீ ரிப்ளை போடு தல, நீ போட்டதுக்கு அப்புறமா தான் மதன் ரவிச்சந்திரன் இன்னும் சில நீ போடுத்தல ரிப்ளை போடு நீ போட்டதுக்கு அப்புறம் தான் மதன் ரவிச்சந்திரன் இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு தெரியல, அதெல்லாம் எடுத்து சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணனாலும் நம்மளும் அதுக்காக அவளை காத்துட்டு இருக்கிறோம். என்ன பதிவு என்ன பதிவு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது நிஜமாவே அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தன். இதெல்லாம் நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு பதிவை போடணும். ஆனால் எல்லாத்துக்குமே இல்லை, இன்னும் செம்மையாக கடுப்பான ஒரு இடம் இது அப்படின்னா கமல் சார், அவர் கட்சி சேர்ந்தவர்கள் ஜெயிக்கிறாங்களா இல்லையோ கமல் சார் கன்ஃபார்மாக ஜெயிச்சுட்டு உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம், எதிர்பார்த்தும் ஏமாந்தோம். ஸோ என்ன இருந்தாலும் கமல் சார் வேற இல்லை, அவங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதித்து இவங்களுக்கெல்லாம் பெருசாக வருமானம் வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துகிற மாதிரி, அதே போல் ஒரு நல்லுறவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு கொஞ்சம் பணம் கொடுக்கறது வழக்கம்தான். ஸோ அப்படி தான் அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து வாங்கிக்கடா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா, அது இவர் சொல்கிறா அப்படி கமல் ஆஃபீஸ்லேருந்து சொல்லி விட்டாங்க, நான் போனோம்மா, நான் போவே இல்லை, அதாவது இவரை தேடி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்
அங்க கூப்பிட்டது இவருக்கு கௌரவம் குறைச்சல் ஆயிடுச்சான், அவங்க தேடி வந்து கொடுத்துருக்கணுமா இவருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் போலையா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். என்ன என்ன ஒரு இது இல்லை, நினப்பில்ல நம்ம அதே மற்றவங்கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த ரெண்டு பேருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க நிச்சயமா உங்களை வச்சு செய்ய காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரணகலத்திலையும் சாட்டையுடைய போனை அட்டன் பண்ணி பேசின மாதேஷ் நிச்சயமா சவுக்கு சங்கர் போனையும் அட்டன் பண்ணி பேசியிருப்பாரு. ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க, அவங்க கான்வர்சேஷன்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நிச்சயமாவே ஆர்வமா இருக்கு. அதுக்காக மதன் மாதிரி நம்ம போயிட்டு கேம்லாம் வச்சு அதை வந்து எடுத்தெல்லாம் வெளியே போட முடியாது, பார்க்க முடியாது. அப்படி என்னதான் இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மைண்டில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்படி யோசிக்கும் போது சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. அந்த ஆப்ஷனில் ஒன்று இப்போ பார்க்கலாமா, ஆக சிறந்த ஆளுமைகளை பேட்டி எடுக்கும் நாம் இப்போது சவுக்கு சங்கர் அவர்களை பேட்டி எடுக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் மாதேஷ் சார். நீங்கள் எப்பவுமே சோர்ஸு சோர்ஸுன்றீங்களே சார், யார் சார் அந்த சோர்ஸு? அது சோர்ஸ் மாதேஷ், அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது மாதேஷ். அது என்ன சமோசாவா? நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு, நீங்க ரெண்டு சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்குறதுக்கு சோர்ஸ் மாதேஷ், அதெல்லாம் சொல்ல முடியாது மாதேஷ். இல்லை சார், மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறீங்கல்ல சார், அதுதான் சார் எல்லாருக்கும் அந்த டவுட் வருது சார். யார் தான் சார் அந்த சோர்ஸு மாதேஷ்? சோர்ஸுன்றதை வந்து அது வந்து முக்கியமான விஷயங்களை கொடுக்குறவங்க. சோர்ஸு நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லை, அப்படி பிரச்சனை வந்தால் இன்னொருத்தர் வந்து சோர்ஸ் கொடுப்பாங்களா, இன்னொரு சோர்ஸ் வருவாங்களா? ஸோ அதனால வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது மாதேஷ், அது வந்து சீக்ரெட் மாதேஷ். சோர்ஸு சவுக்கு, சவுக்கு சோர்ஸு, இதை பிரிக்கவே முடியல சார். அதனால தான் சார் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் சார், யார் தான் சார் அந்த சோர்ஸு? டேய் சும்மா இதே பேசுறதுனா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவேன், கட்டுப்பேத்திட்டு இருக்கிற சோர்ஸு சோர்ஸுன்னு. அதான் சொல்லிட்டல்ல, அடுத்த கேள்விக்கு போக வேண்டியது தானே. திரும்ப திரும்ப சோர்ஸு 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 அப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 50 பக்கத்தை கொடுத்தேன், மொத்தமாக மக்கப் பண்ணிட்டு வந்து நானே தேடி போய் எடுத்து ஆராய்ச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேசினுக்கிறேன், மொத்தமாக நீ தானே கொடுத்தேன், கொடுக்குறவங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் மட்டும் கொடுத்துருந்தா கூட நின்று நிதானமாக படிச்சுட்டு வந்திருப்பேன். நானே எங்கே மறதர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன், இதில் நடுவில் நடுவில் வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரியே கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அவ்வளோ சோர்ஸ் பண்ணி எனக்கு இருந்திருந்தா என் பேரை சொல்லிட்டு அரை கேஸ் பீரை வாங்கிட்டு என்கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு டின் பீர் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னியேன், அதை அப்பயே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அது கூட எல்லா நாளும் கொடுத்தியா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டின் பீர் எடுத்து கொடுக்குறேன், என்னடா இது அப்படின்னு கேட்டதுக்கு வரும்போது பைக்கில் இருந்து தவறி விழுந்துச்சு சார் அப்படின்னு, அதையும் நம்பிட்டு நான் வாங்கிட்டு அமைதியாக போல, இப்போ வந்து சும்மா சோர்ஸு சோர்ஸு சோர்ஸ்ன்னு டைவர்ட் பண்ணிருக்கிறேன் சார். தப்பு தான் சார், பண்ணிடக்கூடாது சார். அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? மனசு வலிக்குது சார். அடுத்த டீலில் இதை கழிச்சிக்கலாம் சார். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். சாரி, மறந்துடுங்க சார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மாதேஷ், அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் மகப் பண்ணிட்டு ஒப்பிக்கிறது. சார் சார் சார், என்ன சார் ஏன் மேலே கோவப்படுறீங்க? இப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் கோவப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை திட்டுவீங்க அப்படின்னு தான் சார் நான் கேட்டேன். நீங்கள் என்ன சார் கோவப்பட்டு என்ன திட்டுறீங்க? இது நம்ம டெக்னிக் தானே சார். இது டெக்னிக்கா? ஊரே பார்த்து காரி துப்பிடுச்சு, இன்னும் இதை நீ டெக்னிக்குன்னு நம்புறது மட்டும் இல்லாமல் என்ன வேற நம்ம சொல்ற? நெருகிய மாதேஷ், நெது அடுத்த கேள்வியா? நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருந்த டைவர்ட் பண்ணி மொத்தமாக குழப்பி விட்டுட்டு இப்போ அடுத்த கேள்வின்னா, யோ கேமராமேன் நீ வேற சும்மா கட் பண்ணியா? ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடு மாதேஷ், போய் மன்மாடம் பண்ணிட்டு வரேன். ஆக சிறந்த ஆளுமைகளை பேட்டி எடுக்கும் நாம் இப்போது சவுக்கு சங்கர் அவர்களை பேட்டி எடுக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். யோ அதான் கட் பண்ணிட்டாங்கல்ல, இன்னொன்னா ஒட்டுனுங்கிற